புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, புதுச்சேரி மாநிலத்தில் படித்த இளைஞர்களுக்கு அரசு வேலை என்பது காணல் நீரான கதையாகிவிட்டது. புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் 10,000 மேற்பட்ட அரசு பணியிடங்கள் காலியாக இருந்தும் அதனை நிரப்புவதற்கு ஆட்சியாளர்களுக்கு எண்ணமில்லை. பல ஆண்டுகளாக அரசு பணியிடங்கள் நிரப்பாததால் படித்த இளைஞர்கள் வேலைக்காக அண்டை மாநிலங்களுக்கு சொற்ப சம்பளத்திற்கு செல்லும் நிலை உள்ளது. புதுச்சேரி அரசு துறைகளில் புதுச்சேரியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கின்ற வாய்ப்பும் உரிமையும் குரூப் சி, குரூப் பி ஆகிய இரு வழிகள் மட்டுமே உள்ளது. இதில் அரசின் மெத்தனத்தாலும் இயலாமையாலும் குறித்த நேரத்தில் அந்த பொறுப்புகளுக்கான ஆட்களை தேர்வு செய்யாத காரணத்தினாலும் காலியிடங்கள் பல வருடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாலும் வேலைகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் வயது வரம்பை தளர்த்த வேண்டிய கோரிக்கையை முன்வைக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்படுகின்றனர். அந்த விதத்தில்தான் நடந்து முடிந்த குரூப் சி பிரிவு இடங்களுக்கு 2 வயது தளர்வு கொண்டு அப்பதவிகள் நிரப்பப்பட்டுள்ளன. இதே வழியில் குரூப் பி பதவிக்கான வயது வரம்பை தளர்த்த முடியாது என்று ஒன்றிய அரசு கைவிரித்திருப்பது இந்த அரசின் செயலன்மையையும் இளைஞர்களின் எதிர்காலம் பற்றி இந்த அரசு கொண்டுள்ள மெத்தனத்தையும் படம் பிடித்து காட்டுகின்றது. ஒன்றியத்திலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி செய்தால் இந்த டபுள் இன்ஜின் அரசுகளால் மிகப்பெரிய பயன் மாநில மக்களுக்கு உருவாகும் என்று கட்டுக்கதையை விட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியாளர்களின் முகத்தில் இன்று கறி பூசப்பட்டிருக்கின்றது. வயது தளர்வை மறுப்பதற்கு ஒன்றிய அரசு கூறும் காரணம் என்ன? சி குரூப்பிற்கு அளித்த வயது தளர்வை ஏன் பி குரூப்பிற்கு அளிக்க இவர்கள் ஏன் மறுக்கின்றார்கள்? ஒன்றிய அரசு இப்படிப்பட்ட எதிர்வினையான முடிவை எடுக்கும் சூழலில் எந்த அமைச்சராவது அல்லது அதிகாரியாவது டெல்லி சென்று சம்பந்தப்பட்ட துறையின் பொறுப்பாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்துள்ளார்களா? குரூப் சி, குரூப் பி ஆகியவையில் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஒன்றிய அரசின் அனுமதி கேட்டு இவர்கள் கோரிக்கை அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? இதன் மூலம் மாநில அரசின் அதிகாரத்தை இந்த அரசு காவு கொடுக்க முயல்கிறதா? சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற வகையில் அமைச்சர்கள் செயல்படுவதில்லை. மாநிலத்தின் உரிமை, வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் அமைச்சர்கள் நேரடியாக டெல்லி சென்று சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை அதிகாரிகளை சந்தித்து தீர்வு காண்பதில்லை. இதனால் புதுச்சேரி அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுகின்றனர். ஒட்டுமொத்தமாக ஆட்சியாளர்களின் நிர்வாகத்திறன் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த நிலையில் இந்த ஆட்சி மீது ஆட்சியில் அங்கம் வகிக்கின்ற பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி தூக்கி டெல்லி வரை படையெடுத்திருக்கின்றார்கள். சப் இன்ஸ்பெக்டர் போன்ற குரூப் பி பதவிகளுக்கு வயது தளர்வு தருவோம் என்று அறிவித்து புதுச்சேரி இளைஞர்களை எதிர்பார்க்க செய்து இன்று இயலாது என்று கைவிரிக்கும் இந்த துரோக செயலை திமுக வன்மையாக கண்டிக்கின்றது. ஆகவே இளைஞர்களின் எதிர்காலத்தை சீர்குலைக்கின்ற இந்த செயலுக்கு புதுச்சேரி அரசு உடனடியாக தீர்வு கண்டு இளைஞர்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டுமென்று இந்த அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார்.